அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷேர் இட்டு சேனல். நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஒரு புது சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ரெண்டு மூணு நாள்ல ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ற மாதிரி ஸ்டாக் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பார்ப்போம். அதுக்கப்புறமா பிரேக் அவுட் எந்த ஸ்டாக்கா இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நாளைக்கான பங்குகள் எப்படி போகும் அப்படின்றது சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெலிகிராம் குரூப் இருக்கு, விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அப்டேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறந்துடாதீங்க, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடிலாம் நம்ப வேண்டாம், ஃபேக் ஐடி நிறைய இருக்கு. ஷேர் விக்டி 23@gmail.com அப்படின்ற ஐடியில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். t.me/ShareVictory அப்படின்ற ஐடி வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பு. இதில் வந்து யாராவது ஃபேக்காக பணம் கட்டுங்க, ஃபினான்ஸ் பண்ணுங்க, ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண வேண்டாம், சரிங்களா? சரி வாங்க நண்பர்கள், டைரெக்டாக உங்களுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதில் முதல்ல வந்து இந்துஸ் ஹிந்த் பேங்க், இந்த பேங்கை பார்க்கலாம். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன்னும் ஏறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு 1407 அப்படின்றத ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். அதை தொட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், கொஞ்சமாக சின்னதாக ஒரு வந்துட்டு திரும்ப மேலே ஏறலாம். இல்லை டைரெக்டாக இன்னும் இதுக்கு டிமாண்ட் இருக்குன்னா இன்னும் மேலே டைரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி 1498 அப்படின்ற லெவலுக்கு போகலாம். ஸோ இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணணும். அந்த பேங்க் நிஃப்டியும் ஏறுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த பேங்கிங் ஸ்டாக்கையும் நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த ஸ்டாக் வந்து லெமன் ட்ரீ அப்படின்ற கம்பெனி கேட்டிருக்கீங்க, ஹோட்டல் கம்பெனி. ஸோ லெமன் ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க வந்து இப்போதைக்கு இந்த லெமன் ட்ரீய வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம வந்து 96க்கு மேலே போன பிறகு ஏறணும் வாங்கினோம்னா நல்லது. இப்போதைக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இது, இந்த ஜோனை விட்டு தாண்டிச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஜாம்னா ஆட்டோ இன்னும் ஏறுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜாம்னா ஆட்டோ பார்த்துருவோம். இல்லை, ஜாம்னா ஆட்டோ இதனுடைய ஸ்ட்ரக்சரே சரியில்லை. ஒரு மொமெண்டம் கேண்டில் பதிவானாலும் அது மேலேயும் போகாம கீழே வராம ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு சரியான ஒரு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நீங்க கைவிக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ சென்சார் டெக் அப்படின்ற கம்பெனி கேட்டிருக்காங்க, சென்சார் டெக் ஏறுமா அப்படின்றத பார்க்கலாம். சென்சார் டெக் வந்து ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். வாங்கினீங்கன்னா நீங்க வந்து 1393 அப்படின்ற லெவலுக்கு மேல போன பிறகு ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது. 393ன்ற லெவலுக்கு மேல ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 361 அப்படின்ற லெவல்ல நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோ ஸ்டாப் லாஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ 373 அப்படின்ற லெவலில் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரை பண்ணலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொன்ன பார்ட்டில் ஏறணும், 393க்கு மேலே தான் இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணணும், இல்லைன்னா ட்ரை பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கே போகணும்னா 415 வரைக்கும் போகலாம், இந்த லெவலுக்கு போகலாம். அங்கே வந்தோடனையும் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா அங்கேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. சரி, அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்னும் ஏறுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆல்ரெடி ஏறிடுச்சு, பட் இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதை பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 793. இந்த 793 வந்து உடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் 703 தொட்டு தாண்டற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது தாண்டிடுச்சுன்னா நம்ம வந்து 820 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு,
நீங்க வந்து வாங்க புதுசா வாங்க போறீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க, புதுசா வாங்க போறீங்கன்னா 793 மேல வாங்குனீங்கன்னா நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. மகேந்திரா லைஃப் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் லைக் போட்டு விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசா பாக்குறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல, கொஞ்சம் எனக்கும் வந்து ஹெல்ப்பா இருக்கும். சரி, மகேந்திரா லைஃப் சயின்ஸ் லைஃப் லைஃப் ஸ்பேஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியாலிட்டி கம்பெனி. ஸோ இது வந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரிவர்சல் போட்டு நீங்க வந்து அடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 477 மேல போன பிறகு நீங்க வந்து என்ட்ரி பண்ணலாம், அது வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஜோன்ல வந்து ஒரு டபுள் டாப் போட்டுச்சுன்னா கீழே இறங்கிடும், இல்லைன்னா திரும்ப மேலே போகும். அப்போ 494 அப்படின்ற லெவல் வரைக்கும் டார்கெட்டா வச்சு பாருங்க, அதை உடைச்சதுன்னா நம்ம ஃபர்தரா நம்ம வந்து அடுத்து இது கேளுங்க, நம்ம பார்க்கலாம், அடுத்து செக் பண்ணி சொல்றேன். சரியா? சரி நண்பர்களே, அடுத்தது டிசிஎஸ் இப்ப பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணலாமே, டிசிஎஸ் பை பண்ணலாம், ஆனா 3304 அந்த லெவலை தாண்டி 3310 அப்படின்ற லெவலுக்கு மேல ஓபன் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ இங்க போட்டுக்கோங்க, 3279 அப்படின்ற லெவல்ல போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3240 இல்ல 230 அப்படின்ற லெவல்ல ஸ்டாப் லாஸ போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க, 3371 வரைக்கும் போகலாம். சரியா? நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டுக்கு தான். நீங்க வந்து எஃபோண்டோல ட்ரேட் பண்றீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம், அது நான் இது வந்து இது அதை பத்தி அதனுடைய அனாலிசிஸ் தனி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, பார்த்து மாட்டிக்காதீங்க. டைடு ஆயில், டைடு வாட்டர் ஆயில் கேட்டிருக்காங்க. டைடு வாட்டர் ஆயில் வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இறங்குற கண்டிஷன்ல இருக்கான். இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு நீங்க வந்து திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இது ஏறுமா இறங்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னுமே ஒரு பிடிபடலை. இது வந்து ஒரு இந்த ஜோன்ல இருந்து தாண்டணும், இல்லைன்னா இறங்கிடும் இங்க இருந்து. சரிங்களா? அப்போ வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது, அதனால வெயிட் பண்ணுங்க. டைட் ஆர்டர் ஆயில் வந்து வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தா பாருங்க. நீங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா 950ல ஸ்டாப் லாஸ் போடுறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு 2-3 நாளே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் கேட்டிருக்குது, அதுக்குள்ள இருந்தா சொல்லுங்க. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்ப்போம். அல்கம் லேப் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மெம்பர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக சொன்னேன். அது அது வந்து அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு. அல்கம் லேப் பாருங்க, சூப்பரான பிரேக் அவுட். ஸோ நீங்க 2 நாள் 3 நாள்ல வேணும்னு நினைக்கிறனால 3609 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகலாம். அதுக்குள்ள நீங்க டார்கெட் அச்சீவ்டா வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் உடைச்சதுன்னா ஃபர்தரா கண்டினியூ ஹோல்டு பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரியா? நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய, நல்ல பிரேக் அவுட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது. இந்த ஸ்டாக் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே, சரி நண்பர்களே, இன்னைக்கு சொன்ன ஸ்டாக் அனலைசிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மெம்பருக்கான ஸ்டாக் நான் நல்ல ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு இதுல போடுற கம்யூனிட்டி டேப்ல. இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரிங்களா? சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.